Hello guys, I'm Haja here and welcome back to Wonder Pets and Aquariums. ஒரு சில அக்வாரியமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் கிராப்னு சொல்லிட்டு விற்பாங்க. ஆனால் அது ஃப்ரெஷ் வாட்டர் கிராப்லாம் கிடையாது, அது பேர் ஃபிட்லர் கிராப். ஃபிட்லர் கிராப் பார்த்தீங்கன்னா 50-60 வகை இருக்குது, அதில் இது ஒரு வகை. இந்த வகை நண்டுகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கொடுக்கறது வந்து ரைட் சைடு கொடுக்க ரொம்ப பெருசாக இருக்கும், நல்ல கலராக இருக்கும், சரிங்களா? இது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இது வந்து நான் பிச்சாவரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லேருந்து. மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது இதில் ரொம்ப ஈஸி. மேலுக்கு வந்து பெரிய கொடுக்கு இருக்கும் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது, ஃபீமேலுக்கு சின்னது இங்கே இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து கொடுக்கே இருக்காது, ரொம்ப சின்னதாக இருக்கும், சரியா? இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ஹியூமன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணாது, நீங்கள் பிடிச்சிங்கன்னா கூட அப்படியே அழகாக கையில் பழகும், அட்டாக் பண்ணாது. இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இன்னும் நான் அதை பழக்கலை, சரியா? ஸோ இது செட்டப் பற்றி பார்த்திங்கன்னா, இது அங்கே வச்சுருந்த அங்கே இருந்த சாண்டே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கே எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோன்னா அந்த சாண்டே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்துட்டு இது வந்து அக்வாரியம்லலாம் ஃப்ரெஷ் வாட்டரே போட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் போடக்கூடாது, சால்ட் வாட்டர் தான் போடணும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் தண்ணியும் இருக்கணும், தண்ணி இல்லாத இடமும் இருக்கணும், சரிங்களா? இப்போ மேடில் தண்ணி இல்லாத இடம் இருக்குது பார்த்தீங்களா, சன் பாத் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரெண்டு இடமுமே இருக்கணும். நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் போட்டிருந்தாலும் அது இருக்கும், ஒரு 2-3 வாரம் கழித்து வந்து அது வீக் ஆகிடும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா? வீக் ஆகிட்டேன்னா அது அப்புறம் செத்து போயிடும். அதனால் வந்து சால்ட்டு வந்து நெசசரி, ஏன்னா அது பிறந்ததுலேருந்தே சால்ட்டுலேயே இருந்ததுனால நெசசரி. அவங்க அக்வாரியமில் வந்து 2-3 வாரத்தில் விற்றுருவாங்கன்றதுனால அவங்களுக்கு அந்த இஷ்யூ எந்த இஷ்யூ இருக்காது. ஸோ அதனால் பொதுவாக வந்து சால்ட் எங்கே இருக்கீங்களோ அந்த மாதிரி சாண்டு, அது அதுக்கு அப்படி இல்லைன்னா வந்து நார்மல் பீச் சாண்டு போட்டுவிட்டு அதில் கொஞ்சம் சால்ட் போட்டு விட்ருங்க, சரியா? சால்ட்டுன்னா டேபிள் சால்ட் கிடையாது, கல் உப்பு, தூய்மையான கல் உப்பு, இல்லாட்டி அக்வாரியம் சால்ட்டுன்னு விற்கும், அது வாங்கி போடுங்க, சரியா? அடுத்து வந்து இது சைஸ் பார்த்திங்கன்னா 2 இன்ச் வரையும் தான் வளரும், ரொம்ப பெருசாலாம் வளராது. அதுவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போது எப்படின்னா பகலில் பார்க்குறதுக்கு டார்க் கலரில் இருக்கும், நைட்டில் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் கலர் ஆகிடும் அது அப்படியே, புரியுதுங்களா? இது வந்து நான் நைட்டில் எடுக்கிற வீடியோ தான். இந்த கொடுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கலர் ஆகிடும், புரியுதுங்களா? இதே பகலில் எடுத்து பகலில் பார்த்தீங்கன்னா கொடுக்கெலாம் நல்லா கலராக இருக்கும், சிகப்பு கலரில் இருக்கும் நல்லா, சரியா? அடுத்து வந்து இதை நீங்கள் கிளாஸில் பார்க்குறதோட இது டாப் வியூலேருந்து டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, இப்போ நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மேலே எட்டி பார்க்கும், அதாவது திரும்பி மேலே பார்க்கும், நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இதுக்கு இந்த கையிலெல்லாம் கடிக்காது, உங்களை நான் காட்டுறேனே, கையிலெல்லாம் இது கடிக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், மேபி நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்து கையில் பழகிறது, அது ஃபீடிங் கையில் கொடுக்குறதுன்றதெல்லாம் நான் பழக்கிடுவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு இதோட அப்டேட் வீடியோ உங்களுக்கு நான் உங்களுக்கு போடுறேன், சரியா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.